கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீர்கள்? எல்லாரும் உங்களோட கரவசனங்கள் தட்டுங்களை இவ்வளவு அழகாக செய்து முடித்த கடவுளுக்கு எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இவ்வளவு அழகாக அருமையாக எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிறதுக்கு கர்த்தரங்களை செய்த நன்மைக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களோட அழைப்பை ஏற்று இந்த இடத்துல வந்து இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை கொடுத்து எல்லா காரியங்களையும் நீங்கள் அழகாக பார்த்து மகிழ்ந்ததுக்காக கர்த்தருக்கும் உங்களுக்குமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த இடத்துல நாங்கள் இவ்வளவு செய்கிறதுக்கு எங்களுக்கு இவ்வளவு உற்சாகத்தை கொடுத்து இப்படி ஒரு காரியத்தை ஒவ்வொரு வருஷத்திலும் செய்யும்படியாக எங்களுக்கு ஊக்கம் அளிக்கிற எங்களோட சபையின் போதகர் பாஸ்டருக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த காரியங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் எங்களோட சேர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஆண்டவர்களுக்கு அழகான தாளந்துள்ள அருமையான ஊழியக்காரரை கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி. எல்லாரும் தாங்கள் தாங்கள் செய்ய வேண்டிய தங்களுடைய பணியில் அவரவர் தாங்கள் பொறுப்போடு நடந்து கொள்கிறார். விசேஷமாக எல்லா எங்களுடைய மூப்பர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். அதிலும் பார்க்க எங்களுடைய ஒவ்வொரு டீச்சர்ஸ் எங்களுடைய சண்டே ஸ்கூல் பொறுப்பாளர் இருக்கிற எல்லா டீச்சர்ஸும் ஒவ்வொரு நாட்களிலும் எங்களுடைய எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கி இந்த இடத்துல வந்திருந்து பிள்ளைகளுக்கு அருமையாக பழக்கி உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கட்டுப்படுத்தி ஒவ்வொரு இடத்துல வச்சுருக்கிறதுக்கே நீங்கள் எல்லோரும் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கண்டு ஒவ்வொன்றையும் அழகாக பழக்கி அந்த நேரங்களுக்கு ஏற்ற விதமாக அதை செய்து முடித்து எங்களுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல் எங்களுடைய ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஒவ்வொரு உதவிக்காரருக்கும் எல்லாரும் அந்தந்த நேரங்களில் தங்கள் காரியங்கள் செய்து முடித்தார்கள். அதுக்கும் மேலாக இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்றும் பழக்கிறதுக்கு விசேஷமாக இந்த பேரண்ட்ஸ் ஒவ்வொரு நேரத்துக்கும் பழக்கிற நேரங்களுக்கு கொண்டு வந்து பிள்ளைகளை கொண்டு வந்து ஏற்றி இறக்கி அந்த உடுப்புகள் காரியங்களும் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார்கள். அவர்களுக்காக எங்களுடைய எல்லா பேரண்ட்ஸுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க இந்த இடத்துல ஓடி ஓடி ஒளிப்பதிவுகளை செய்து கொண்டு இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு அரங்கத்தை அமைத்து இரவு இரவு விடிய விடிய இருந்து 2-3 மணி வரைக்கும் நின்று இந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் எங்களுடைய ஆலயத்தில் எந்த காரியம் நடக்கிறதா இருந்தாலும் அதுக்கு அவர்தான் காரணமாக இருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு இரவும் பகலும் ஓடி ஓடி செய்கிற எங்களுடைய மூப்பர் ராஜனுக்கு உங்களுடைய கரகோசத்தை எல்லாரும் காட்டிக்கொள்ளுங்க பாப்பா. எப்பொழுதும் எந்த நேரத்திலும் இரவு பகல் ஓயாமல் நித்திரை இல்லாமல் செய்து முடிப்பார். அதே போல் இங்கே கேமராவோடு திரிஞ்சு கொண்டிருக்கிறார் எங்களை அடுத்து எங்களுடைய மூப்பர் எங்களுடைய கோபிதரனுக்காக அவருக்கும் ஒரு கரகோசத்தை எழுப்புங்க. ஏனென்றால் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொருத்தரும் கொடுக்குற உற்சாகம்தான் இந்த இடத்துல எல்லாரும் ஒன்றாக செய்யக்கூடியதாக இருக்கும். அதுக்கு மேலாக இவ்வளவு நேரம் பொறுமையாக நீங்கள் எதுவும் செய்ததுக்காகவும் இப்போது இப்போ நடக்க போகிற அந்த விருந்து பசாரத்திலும் எல்லாவற்றிலுக்குமாக எல்லா ஜனங்களுடைய சர்ச் மெம்பர்ஸ் எல்லாரும் அதில் பங்கு கொண்டு அதை உங்களுக்காக சமைத்து ஆகாரத்தை கொடுக்கறதுக்காக அவளுக்கு நன்றி. இந்த இடத்துல ஒலி ஒளியை செய்து மிக நேர்த்தியாக இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசித்து எங்களுடைய பிள்ளைகளுக்காக அவங்களுடைய கரகோசத்தை கொடுங்கள். ஒரு முறை சிறுவர்களாக இருந்தாலும் மிகவும் அற்புதமாக ஒவ்வொரு காரியங்களையும் பிள்ளைகள் செய்து முடிக்கிறார்கள். இப்படியாக எங்களுடைய சபையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி. அதுபோல் வந்திருக்கிற உங்களுக்காகவும் நன்றி. இனியும் நடக்க போகிற ஒவ்வொரு காரியங்களும் இன்றைக்கு வந்ததோடு மட்டும் விட்டு விடாமல் நீங்கள் எல்லாரும் வந்து பங்கெடுக்கும்படியாக எங்களுக்கு இவ்வளவு நேரம் நின்று கொண்டு இந்த கேமராவை எடுத்துக்கொண்டிருக்கிற எங்களுடைய அருமை மகனுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு காரியங்கள் சவுண்ட் சிஸ்டம் ஒலி ஒழிப்பு அமைப்பு இப்படியாக ஒவ்வொன்றும் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இதையெல்லாம் செய்து முடிக்கிறதுக்கு எங்களுக்கு கடவுள் கொடுத்த மகாபரிய தயவுக்காக நன்றி சொல்லி இதோடைய முறித்துக் கொள்கிறேன். மூடி ஆண்டவரை மட்டும் பார்த்து உங்களோட விருப்பம் உங்களோட பிரச்சனைகளை உங்களோட வேதனைகளை உங்களோட துன்பங்களை உங்களோட தேவைகளை சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளையில் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்திலெல்லாம் நாங்கள் கூடி வரும்பொழுது நீர் எங்களை தேடி வந்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன், ஒளியாக இருக்கிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய பிறப்பை குறித்து நினைவு கூறும்படியாக உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நாங்கள் ஒருவரை ஒருவர் புரியாமல் பார்க்காமல் அறிங்காமல் இருந்திருந்தாலும் இந்த வேளையில் உம்முடைய பிள்ளைகளாய் சகோதரர்களாய் உறவினர்களாய் நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உம்மை தொழுது கொள்ள உம்முடைய பிறந்த நாளை நினைவு கூற வந்திருக்கிறோம். அப்பா நீர் எங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழப்பாறு தருவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணின தேவன் ஆண்டவரை உம்மை நம்பி வந்திருக்கிறோம்.
நம்முடைய நம்பி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் உம்முடைய பாசக்கரம், உம்முடைய அன்பு கரம், உம்முடைய ஆணிகள் பாய்ந்த கரம், உம்முடைய பராக்கிரமம் செய்கிற கரம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும்படியாக ஜெபிக்கிறோம். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், நீர் உள்ளத்தின் ஆழத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஆண்டவரே இருக்கிற பாரங்களை, இருக்கிற வேதனைகளை, இருக்கிற கவலைகளை, கஷ்டங்களை, குறைவுகளை ஆண்டவரே நீ சந்திக்க போதுமானவராக இருக்கிற சுவாமி ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள வெள்ளியும் பொண்ணும் உம்முடையது என்று சொன்னீர் கர்த்தாவே. பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை விடுவித்து தரித்திரனாக ஆண்டவரே ஒன்றுக்கு உதவாதவனாக இருந்த எங்களை நீ ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஆசீர்வதித்து உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே எங்களை நிலைநிறுத்திய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை அறியாத ஜனங்களாய், உம்முடைய அறியாத பிள்ளைகளாய் உம்மை பிரிந்து இருந்தாலும் ஆண்டவரே நீர் மன்னிக்கிற தேவன். அதற்காகவே இந்த இடத்துல நீங்கள் பிறந்து இந்த உலகத்தில் வந்தீங்க, அதை நினைவு கூறுகிறோம். உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய அன்பு கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்தட்டும் ஆண்டவரே. வரும் நாட்களில் உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் நாங்கள் ஒன்றாய் கூடி உம்மை ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்கள் கொடுத்திருக்கிற நல்ல சந்தர்ப்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய உள்ளங்கையில் நீர் வரைந்திருக்கிறீர் கர்த்தாவே. நீ சிந்தின ரத்தம் ஆண்டவரே வீண் போகாதபடி இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பச்சைப்பாதம் பார்க்காத தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே முத்திரை போடும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம், அறிவு, தெரிந்த புத்தியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சத்துருவான பிசாசின் பிடியிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை, இருளின் அந்தக்கார சக்தியிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை, உலகத்தின் ஆசா பாசங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவித்து நித்திய நித்தியமாய் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ராஜ்யத்தில் வந்து ஆண்டவரே அந்த பரலோகத்தில் அந்த சொர்க்க லோகத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வந்து தங்கத்தக்கதாய் இந்த நாளை இந்த பிள்ளைகளுக்கு நீ ஆயத்தப்படுத்தி கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க. இந்த பிள்ளைகள் போகும் இடமெல்லாம் என் தேவனாகிய கர்த்தாவை இந்த உலகத்தில் வருகிற எந்த நாசம் மோசங்களும் இந்த பிள்ளைகளை அணுகாதபடிக்கு எப்பொழுதும் எங்கள் நினைவாக இருக்கிற கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் நாளாக மாறட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்முடைய கிருபையின் ஒளி பிரகாசிக்கட்டும். கையின் பிரயாசங்களை ரட்டிப்பாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் உம்முடைய பிள்ளைகளை பார்த்து ஆச்சரியப்படும்படியாக இந்த தேசத்துக்கு, இலங்கை தேசத்திலிருந்து யுத்தங்களுக்கு மத்தியில், ஆபத்துகளுக்கு மத்தியில், பிரச்சனைக்கு மத்தியில் எங்களை விடுவித்து இந்த தேசத்துக்கு நீ கொண்டு வந்த தேவன் நீர் என்பதை கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் கண்டுகொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய வருகையின் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய வேத வசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாளைக்கு நாளை காலை எங்களுக்கு உதயமாகிற சூரியனை பார்க்க முடியுமா என்பது எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. எல்லாம் உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு முன்பதாக ஆண்டவரே எந்த சூழ்நிலை வந்தாலும் உம்முடைய பிள்ளைகளை அணுகாதபடிக்கு ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும்படி அச்சபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே மீண்டும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவே, ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. நாம் ஆசீர்வாதத்தை கூறி நாம் தேவசமத்திலிருந்து கடந்து செல்லப் போகிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதத்தை வேண்டிக் கொள்வோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னுனி ஐக்கியமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் கூட தங்குவதாக. ஆமேன்.